வணக்கம். இன்று உடம்பையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் மூன்றாவது நாள். முதலில் இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து நமது எதிர்ப்பு சக்தியை கூடுதலாக்க மர்ம கலையில் உங்களுக்கு எந்த எந்த பாயிண்ட் எதிர்ப்பு சக்தியை கூடுதலாக்கி கொடுக்கும் என்று முதலில் கூறுகிறேன். இந்த இடத்திலிருந்து இரண்டு விரல்களை இவ்வாறு வையுங்கள். பின்னர் நடுவில் இந்த பாயிண்ட், அதே போல இந்த இடத்திலிருந்து ரெண்டு விரலை வைத்துக்கொண்டு இந்த சென்டர் பாயிண்ட். ஸோ இதை 10 முறை இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விரலால் செய்யலாம், இல்லை குறுமிளகாலும் செய்யலாம், இல்லை பாசி பயிறு, இல்லை ஒரு பேனா, எது வேணாலும் வச்சு. அதே போல இந்த 10 விரல்களின் நுனி, ஸோ இது போல வந்து இந்த விரல்களையும் அமுத்தி அமுத்தி விடுங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டும் 10 10 வாட்டி இது காலை மாலை இரண்டு வேளையும் செய்தால் போதும். ஸோ இது உங்கள் எதிர்ப்பு சக்திக்கு. இரண்டாவது, ட்ரை ப்ரஷிங். காலையில் குளிக்க போகும் பொழுது அதுக்கு முன்னர் இந்த ட்ரை ப்ரஷிங் செய்ய வேண்டும். இது போல எந்த விதமான ப்ரஷ்ஷை வேணாலும் எடுத்துக்கொண்டு பாதத்திலிருந்து இதயத்தை நோக்கி இப்படி பாதத்திலிருந்து மேலே கொண்டு வர வேண்டும். அதே போல கைகளிலிருந்தும் 3 முறை ஒவ்வொரு பாகமும் இப்படி செய்ய வேண்டும். செய்துட்டு பின்னாடி இந்த பக்கம் செய்துட்டு இது செய்துட்டு மேலே அதே போல மேற்பாகம் வயிறுக்கு செய்யும் பொழுது இது போல் வயிற்றை சுற்றி செய்ய வேண்டும். பின்னர் முதுகு கீழே இருந்து மேலே இது போல இதயத்தை நோக்கி கொண்டு வர வேண்டும். இது செய்வதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்று, நமது தோலில் இருக்கும் அந்த அணுக்கள் எல்லாம் சுத்தமாக, அதாவது நமக்கு எப்படி ஒரு பாம்பு வந்து தோலை எடுத்துட்டு ஒரு புதிய இந்த பட்டை பூரா எடுத்த உடனே ஒரு புதிய தோல் வருகின்றதோ, அதே போல நமக்கு எல்லாம் பழுதான அந்த அணுக்கள் எல்லாம் சுத்தமாகி புதிய அணுக்கள் வரும். பின்னர் இந்த இரத்த ஓட்டம் மிக மிக முக்கியம். ஸோ இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். பின்ன உற்சாகம், இது சக்தி எல்லாமே கூடுதலாக இருக்கும். ஒவ்வொரு உறுப்பும் நன்றாக வேலை செய்யும் இந்த ட்ரை ப்ரஷிங் ஆயுர்வேதத்தில் இதை செய்யும் பொழுது. மற்றொன்று, லிம்ஃபேட்டிக் சர்க்குலேஷன், அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத லிம்ஃப் என்று ஒரு இரத்த ஓட்டத்தை போல உண்டு. அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தோலுக்கு கீழே அந்த மேடு பள்ளம் போல அந்த இது கொழுப்பு சத்தும் இதுவும் அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூதா, அதாவது ரொம்ப ஒரு சமமா கொண்டு வர்றதுக்கு இந்த ட்ரை ப்ரஷிங் அந்த லிம்ஃபேட்டிக் சர்க்குலேஷன் அசுத்தங்கள் எல்லாம் வந்து வெளியே எடுத்து கொண்டு வர்றது. அதனால உடம்பை சுத்தம் செய்வது ரொம்ப முக்கியம். அதை விட மனதை சுத்தம் செய்வது முக்கியம் அல்லவா? இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு அறியாத பயம் இருக்கும். ஓ, இந்த கொரோனா வைரஸ் வந்தா என்ன, நம்ம வந்து உயிரே போயிருமா? ஆமா, அதான் சொன்னாங்கல்ல, ஒண்ணு வீட்டுல இருக்கணும், இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும், இல்ல போட்டோ ஃப்ரேம்குள்ள இருக்கணும் அப்படின்னு. ஐயோ, அப்படின்னா நிஜமா நம்ம போயிட போறோமா? கண்டிப்பாக கிடையாது. எதிர்ப்பு சக்தி நல்லா கூடுதலாக இருக்கும் பொழுது எந்த வைரஸ், கிருமி, ஃபங்கஸ், பாக்டீரியாவும் கிட்ட வர முடியாது. அதனால் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள இன்று இந்த சூப்பர் பிரெயின் யோகா நாம் செய்ய போகிறோம். தொப்புக்கரணம் போடுவது போல காதை பிடித்து கொள்ளுங்கள். காலை இது போல கிராஸ் செய்து நாக்கு மேலே இது தொட்டுக்கொண்டு, நான் மிக அமைதியாக இருக்கிறேன், நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். இது போல ஏதோ ஒன்றை எடுத்து 5 நிமிடம் மறுபடியும் சொல்லிக்கொண்டே மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டு இருங்கள். அது முடித்த பிறகு ஒரு 10 வினாடி கண்ணை திறந்து, பின்ன ஒரு 10 வினாடி கண்ணை மூடி, இது வந்து உங்கள் மூளையை மாற்றி, சின்ன வயதிலிருந்து சில பழக்கங்கள் இருந்தாலும் அது எல்லாம் கண்டிப்பாக மாறும். நான் சொல்வதை போல 21வது நாள் ஒரு புதிய மனிதராக வருவீர்கள். அனைவருக்கும் மறுபடியும்
பத்திரமாக வீட்டுக்குள் இருங்கள். நன்றி, வணக்கம்.